ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு உளுந்து வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு கப் உளுந்து பருப்பு எடுத்துக்கோங்க. இது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு 2 மணி நேரம் to 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் மிக்சியில் ஆட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா 2 மணி நேரம் வெளியே ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1 hour ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா மாவு மிக்சியில் அரைக்கும் போது சூடாகாமல் இருக்கும். மிக்சியில் மாவு அரைச்சிங்கன்னா அரைக்கும்போது ஐஸ் வாட்டர் அல்லது ஐஸ் கட் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மிக்சியில் ஆட்டும் போது ஹீட் ஆகும், ஹீட் ஆகாமல் இது பார்த்துக்கும். ஆனால் கிரைண்டரில் அரைக்கும் போது உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ரெண்டில் எதில் அரைச்சாலும் சரி, தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு தொளிச்சு கட்டியாக இந்த பக்குவத்தில் எடுத்துக்கோங்க. மாவு சரியான பக்குவத்தில் இருக்குது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சோடாப்போ எதுவோ போட வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் அரைச்ச பக்குவம் சரியானு பார்க்குறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் மாவை விட்டு பாருங்கள். அது மிதந்துச்சுன்னா சரியான பக்குவம்னு அர்த்தம். வடைக்கு தேவையான இஞ்சி, கருவேப்பிலை, மிளகாய், பல்லாரி எல்லாம் எடுத்துக்கோங்க. இதை மொத்தமாக போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மாவை நல்லா 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா 1 சைடாக நல்லா பீட் பண்ணணும். அப்படி பீட் பண்ணும்போது ஏர் இன்கார்பரேட் ஆகி உங்களுக்கு நல்லா வடை மாவு நல்லா வெயிட்லெஸ்ஸாக கிடைக்கும். ஸோ வடையும் ஃப்ளஃபியாக நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பான பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். கையை வச்சு பீட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா விஸ்கை வச்சு கூட பீட் பண்ணுங்கள். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் வடை கல் மாதிரி வருதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 2 சிட்டிகை சோடாப்பு சேர்த்துக்கோங்க. ஓரளவு சாஃப்டாக மாறிடும். நீங்கள் இந்த பக்கத்தை அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக அது தேவைப்படாது. வடையை போடுறதுக்கு முன்னாடி கையை நல்லா தண்ணியில் நினச்சிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு பால் மாதிரி உருட்டிட்டு தட்டையை தட்டிட்டு லைட்டாக ஹோல் போட்டுட்டு போடுங்க. சப்போஸ் கையில் தட்டை வரலன்னா ஒரு பாலித்தீன் கவரை யூஸ் பண்ணி இதை மாதிரி தட்டி ஹோல் போட்டு போடுங்க. இந்த ஆயிலோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மீடியத்துக்கு மேலே இருக்கணும். ஹை வச்சிடாதீங்க, ஹை வச்சா அது கருகிடும். வடை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்குது. பிச்சு பார்க்கலாம். நல்லா ஃப்ளஃபியாக இருக்குதுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ஏர் ஃபார்ம் ஆகி பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.